ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சேகர் கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிற மொழின்னா, ஒரு சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் யார் ப்ளே பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரோ தமையன், நெக்ஸ் பின் கிளவர், அடுத்து ஹீரோ இஎன் ஹீரோ, ஓகேங்களா, இவங்களாம் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டாக பிஸ்டல் எடுத்துட்டோம், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எல்லாமே தருமபுரியில் 95வது பிளேஸு 35வது பிளேஸில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புரோத்தமை நெக்ஸ், அவர் வந்து ஆனந்தபுரம் போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பைசான், ஓகேங்களா, அது வந்து நான் டாப்பில் இருக்கேன் 85வது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்டல் எடுத்துட்டோம். பிஸ்டல் எடுத்துகிட்டு நம்ம வந்து எனிமியை கில் பண்ண போகணும். பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர் பிளேயர் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு நாக் அவுட் வச்சுட்டேன், ஓகேங்களா, ரெண்டு நாக் அவுட் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓசிக்கில் ஒன்று நானே அடித்தேன் ஹெட் ஷாட்டு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல டேமேஜ் பண்ணுவேன், இந்த இடத்துல எனிமிக்கு டேமேஜ் அடித்து எங்கேயும் நான் கில் எடுத்துருவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு கில் எடுத்திருக்கோம், மூணு கில் எடுத்திருக்கோமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கில் எடுத்திருக்கோம். அடுத்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டோம், ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைசான் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் பைசானில் கிங்காச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நார்மலாக அழுத்தி பிடிப்பேன் அதை வச்சு, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கேம் பிளேவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ போகணுன்னே இந்த இடத்துலேருந்து டேமேஜ் பண்ணுவேன். இந்த இடத்துல வந்து எப்பவுமே ஏறும்போது டேமேஜ் கொடுத்துருவேன், ஆனால் கரெக்டாக எனிமி வந்து சிக்கலை. இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக வந்து நேடு போட்டேன். நேடு போட்டோடனே இந்த இடத்துல வந்து கரெக்டாக அவனுக்கு டேமேஜ் பண்ணிட்டேன்னா சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் ரிவி ஆகி வருவாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல பவரை போட்டு இந்த இடத்துல ரெண்டு நாக் அவுட் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு நாக் அவுட் தான் வச்சுருக்கேன், ஒன்று வந்து ஓசிக்கல் அவர் அடிச்சிட்டார், பரவாயில்ல நான் படிக்கல, அந்தமாரி தான் ஓசிக்கல் அவர் அடிச்சிட்டாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாம் வந்து ரெண்டாவது ரவுண்டு வந்து முடித்து ஒரு கில் எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இப்போ அடிச்சிருக்காரு, ஓகேங்களா. அவர் பேர் வந்து ஹீரோ, அந்த நான் வச்ச பேர், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், மூணாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பைசான் எடுத்துட்டேன். இது வந்து கன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும், ரவுண்டு ரெண்டு பைசான் எடுத்துட்டேன், பரவாயில்ல விடுங்க. இந்த இடத்துல வந்து செம சம்பவம் நடக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெண்டு பைசான் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆடுவோம், டக்கு டக்குன்னு என் டீமேட்லாம் அரெஸ்ட் பண்ணி அடிப்பாங்க. ஆனால் எனக்கு அந்தமாரி ஆடினா பிடிக்காது, எனிமி வர வச்சு தான் அடிப்பேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனிமி டேமேஜ் பண்ணிவிட்டேன் எக்ஸாட்டு. இப்போ தான் ஓரியான் போட்டால் மட்டும் விட்டுருமா, அழுத்துறா சேகர அழுத்துறாலும் ஓசிக்கல் அடிச்சிட்டாரு, பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து நான் ரீ பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து டீம்மேட் வந்து ரீ பண்ணிடுவோம். க்ளோவில் வந்து உடைப்பான் லாங்லேருந்து, இப்போ எனிமி வந்து க்ளோவில் உடைப்பான் பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, டக்குனுக்கு வந்து எனிமி வந்து க்ளோவில் உடைக்க ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல பவரை போட்டு இந்தாண்ட வந்துடுவேன், இந்தாண்ட வந்தவுடனே இப்போ பாருங்கள் எனிமி வந்து இப்போ ரெஸ்ட் பண்ணி வருவான். இந்த இடத்துல வந்து எனிமி வந்து ரெஸ்ட் பண்ணி வருவான், அப்பயே விட்ருவோமா, ஓடி போய் அடிப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடித்து விட்ருவான் ஐத்ரா சேகர்னு சொல்லி அடிச்சிருவேன். அடுத்து இன்னொருத்தன் வருவான், அவனையும் பிடிச்சி ஐத்திடுவேன். அவனையும் பிடிச்சி ஐத்திட்டுனா இந்த இடத்துல என் டீம்மேட் வந்து ரீ பண்ணுவேன். ரீ பண்ணி விட்டேன்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து என் டீம்மேட்டை ரீ பண்ணிட்டேன். இப்போ வந்து அவர் வந்து இன்னொருத்தவன் அடிச்சிருவான், பரவாயில்ல. நம்ம வந்து இப்போ மூணு ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஜிடி சேகர் போட்டுருக்கு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது நான் லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு வந்து பார்த்துக்கோங்க. ஃபைனல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு கில் அடிப்போம், மூணு கில் அடித்து போய் எடுத்து கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க, ஆனால் இனி வரலையும் நான் ஸ்குவாட் இல்லாமல் தான் மேட்ச் போயிருக்கேன், ஓகேங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாயிண்ட்லாம் அடிப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், 10 சீசனாக 11 சீசனாக மாஸ்டர் அடிச்சிட்ருக்கேன். அதில் தொடர்ந்து 3 சீசனை எலக்ட் மாஸ்டர் அடிச்சிருக்கேன், இன்னும் கிராண்ட் மாஸ்டர் தான் அடிக்கல, அதையும் நம்ம அடிச்சிருவோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல போனவொன்னே ஒரு ஓசிகள் அடிப்பேன், ப்ரோ தம்பி எக்ஸு அவர் வந்து டேமேஜ் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஓசிகள் அடிச்சிட்டேன், பரவாயில்ல. நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைசான் தூக்கிட்டே போனால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான், அவங்க வந்து அடுத்த சேகன்னு சொல்லி அழித்து முடிச்சிட்டோமா, இந்த இடத்துல வந்து கில்லு முடிச்சு விட்ருவேன். கில்லு முடிச்சு விட்டு அப்புறம் நான் போவேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு எனிமி இருக்காங்க, ரெண்டு எனிமி தான் இப்போ அடித்தாகணும். அதில் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் வந்து ஒருத்தர் அடிச்சிருவார், ஒரு எனிமியை வந்து கில் பண்ணிடுவார். மேலே இருக்கான் பாருங்கள் எனிமி வந்து கரெக்டாக மேலே இருக்கிறவன் காலி ஆயிடுவான், கரெக்டாக காலி ஆயிடுவானா
பாருங்கள் நின்று வெயிட் பண்ணியே பாருங்கள், மேலே இருக்கிற வந்து காலியாகும், மேலே இருக்க அடிச்சிடுவோடனே இந்த சைடு இப்போ வந்து இந்த சைடு வர திறப்பான் இந்தாண்ட. இருங்க இருங்க வரங்க, வெயிட் வந்து கேமரா கரெக்டாக தான் ஓடிட்டுருக்க. ஓகே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் தான் எவ்வளோ நேரம் ஆட்டம் காமிச்சிட்ருக்காங்களா, ஒரு நாக் அவுட்டா. இப்போ பாருங்கள் லாங்கிலேருந்து அந்த இடத்துலேருந்து அடிச்சிட்ருப்பான், கவராகி கவராகி. இப்போ நான் வந்து எனிமியை பார்த்துட்டேன், எனிமியை பார்த்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் அடித்தான். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து எனிமி வந்து கரெக்டாக ஆடுவான், இந்த இடத்துல வந்து டேமேஜ் பண்ணுவேன் அடுத்தான். இது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வருவான், தலையை காட்டுவான், டேமேஜ் பண்ணுவேன். டேமேஜ் பண்ணுவேன்னா இப்போ அந்தாண்ட போயிடுவான், இப்போ அந்தாண்ட வருவான். அது பாருங்கள் வீக்னஸ் பார்த்தாவே புரியும் உங்களுக்கு. இந்தமாரி தான் எனிமி வந்து விளாடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் ஜோனில் எலிமினேட் ஆகிட்டார், இறந்துட்டான் எனிமி வந்து. நாம் வந்து போய் அடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஓகே காய்ஸ், இந்தமாரி வந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சிஎஸ் ரேங்க் வந்து நிறையா டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் போடுவோம். இந்தமாரி என் கூட வந்து கேம் ப்ளே பண்ணணுன்னா நான் வந்து யூஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். பாய் பாய், லவ் யூ கைஸ், லவ் யூ டு ஆல், பாய்.